ओम शांति, ओम शांति, ओम शांति। அழகான என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக நான் இருக்கின்றேன். என்னுடைய மனக்கண் மூலமாக பரநாமத்தில் உள்ள அமர பாபாவனை ஆவாகனம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆத்மாவிற்கு பரந்தாமத்திலிருந்து சக்திசாலியான கிரணங்கள் என் ஆத்மாவினை பட்டுக்கொண்டு என்னுடைய உடம்பும் சரி, என்னுடைய ஆத்மாவும் சரி ஜொலித்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய புத்தி என்ற விமானத்தின் மூலமாக அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நான் என்னுடைய ஃபிரஸ்த உடம்போடு நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். பனி போன்ற அந்த இடம் இப்பொழுது குளிர்ச்சியாக இருக்கின்றது. நான் அமர பாபா எப்ப வருவார் அப்படின்னு காத்து கொண்டிருக்கின்றேன். அங்கே அந்த எண்ணத்தை உருவாக்கும் பொழுதே அமர பாபா அங்கே ஆஜராகி விட்டார். அமர பாபா என்னை பார்த்து புன்முறுவலோடு சிரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆஹா, அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கிறது சங்கமுகத்தில். அமர குழந்தையே, வா, இன்னைக்கு உனக்கு அருமையான 12 ஜோதிர்லிங்கங்களில் நான் உனக்கு சொல்ல போகக்கூடிய கேதார்நாத், இது உத்தரகாண்ட் என்ற மாநிலத்தில் இருக்கின்றது. மந்தாக்கினி என்ற ஆற்றங்கரையில் அருகில் அழகாக அமைந்திருக்கிறது இந்த லிங்கம். கேதார்நாத் உத்தரப்பிரதேச என்ற மாநிலத்தில் இருக்கின்றது. வா, இப்பொழுது அந்த லிங்கத்திற்கும் சரி அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி நாம் சகாஷ் கொடுக்கலாம் அப்படின்று ஆசீர்வாதங்களை நாங்கள் அங்கிருந்து சக்திசாலியான கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அங்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் சரி துன்பங்களை நீக்கி சுகத்தை அளிக்கக்கூடிய கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது சக்திசாலியாக போய் கொண்டிருக்கின்றது. எல்லோரும் அங்கு சுகமடைந்து பரமாத்மாவோட நினைவோடு வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அழகாக இருக்கிறது அந்த காட்சி இப்பொழுது. இப்படியாக எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்துவிட்டு அந்த இடத்தில் உள்ள கோயில்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சக்திசாலியான பரமாத்மாவுடைய சக்தி கொடுத்துவிட்டு நாங்கள் அழகான அந்த அமரகதை சொல்லக்கூடிய இடத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம். அற்புதமாக இருந்தது. அமர குழந்தையே, இதுபோல தான் எல்லா கோயில்களுக்கும் அமிர்த வேளையில் நீ கொடுக்க வேண்டும் சகாஷ் அப்படின்று அழகாக எனக்கு அந்த கோயிலுக்கு நாங்கள் சக்திசாலை கொடுத்து விட்டு வந்துவிட்டோம். அமர குழந்தையே, கேள், இந்த சிவபெருமான் கேதார்நாத் என்ற பெயரில் இன்றும் சரி அங்கு பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கோயிலை நேரடியாக சாலை வழியாக அணுக முடியாது. கௌரிக்குண்ட் என்ற இடத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவு மலையேறிய பிறகு இந்த கோயிலுக்கு செல்ல முடியும். நிறைய மனித ஆத்மாக்களால் இந்த கோயிலில் பாடப்பட்டு வடநாட்டு தலங்களில் மிக அழகாக சிவனுடைய நினைவாக இங்கு கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சிவபெருமானுடைய கோயில் எப்படி உருவானது அப்படின்னு நான் உனக்கு சொல்லப் போகிறேன். என்னுடைய அமர குழந்தையே, கேள் அப்படின்று அழகாக எனக்கு அற்புதமாக எனக்கு அந்த பக்தியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்று எனக்கு மீண்டும் எனக்கு நினைவூட்டுகின்றார் அமர பாபா. இங்கு பாண்டவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாக பக்தர்கள் இன்று நம்புகின்றார்கள். அவர்களே இந்த கோயிலை கட்டியதாகவும் நம்பிவிடுகின்றார்கள். இதுபோல அங்கே அந்த வடக்கு இமயமலை தொடரில்
அழகாக அமைந்துள்ள நான்கு சிவன் கோயில்களில் இதுவும் மிக பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. அப்படி சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளவு அழகாக அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அமர குழந்தையே, இந்த கோயில் கங்கையினுடைய கிளை நதிகளில் ஒன்றாக மந்தாக்கினி என்ற ஆற்றங்கரையும் அழகாக அமைந்திருக்கின்றது. இந்த கேதார்நாத் ரிஷிகேஷிலிருந்து 223 கிலோமீட்டர் தொலைவில் அழகாக அமைந்திருக்கிறது இந்த கோயில். இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து 11,756 அடி உயரத்தில் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக இந்த கோயில் பாண்டவர்கள் கோயிலை எழுப்பிய இடத்திற்கு அழகாக அமைந்திருக்கின்றது. இந்த கோயில் பனி படர்ந்த மலைகளும் சரி, பனி ஆறுகளும் சரி சூழ்ந்து பீடபூமியாக அமைந்திருக்கின்றது. அழகாக கவர்ச்சியான கல் இந்த கோயிலை மற்றவர்களுக்கு இழுக்கின்றது. கருவறைக்கு எதிரே நந்தி சிலை அழகாக அமைத்திருக்கின்றார்கள். அமர குழந்தையே, கேள், நான் உனக்கு இந்த லிங்கம் எப்படி உருவானது அப்படின்று நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். கேள். ज्योतिर्मयं चन्द्रकलावतंसं भक्ति प्रदानाय कृपावतीर्णं तं सोमनाथं शरणं प्रपद्ये तं सोमनाथं शरणं प्रपद्ये श्रीशैलशृङ्गे विबुधातिसङ्गे तुलाद्रितुङ्गे विमुदा वसन्तं तमर्जुनं मल्लिकपूर्वमेकं नमामि शंसा रसमुद्रसेतुं नमामि संसार रसमुद्रसेतुं अवन्तिकायां विहितावतारं मुक्तिप्रदानाय यतसा जनानां अकालमृत्यो परिरक्षणार्थं वन्दे महाकाल महासुरेशं वन्दे महाकाल महासुरेशं कावेरिकानर् मदयो पवित्रे समागमे सज्जनतारणाय सदैव मान्धा त्रिपुरे वसन्तं ओंकारमीशं शिवमेकमीरे ओंकारमीशं शिवमेकमीरे पूर्वोत्तरे प्रज्वलिकाभिधाने सदा वसन्तं गिरिजासमेतं सद्भक्तिमुक्ति प्रदमीशमेकम् सुराराधितपादपद्मं श्रीवैद्यनाथं तमहं नमामि श्रीवैद्यनाथं
उत्तमहं नमामि यामि सदंगे नगरे तिरंगे विभूषितांगं विविधे च भोगे सद्भक्ति मुक्ति प्रदमीशमेकं श्रीनागनाथं शरणं प्रपद्ये श्रीनागनाथं शरणं प्रपद्ये महाद्रिपार्श्वे चतते रमन्तं संपूज्यमानं सततं मुनिन्द्रे सुरासुरेर क्षमहोरगादि केदारमीशं शिवमेकमीडे केदारमीशं शिवमेकमीडे सह्याद्रिशीर्षे विमले वसन्तं गोदावरीनी रपवीत्रदेशे यद्दर्शनाथा सकमाशुनाशं प्रयाति तंत्र्यं बकमीशमीरे प्रयाति तंत्र्यं बकमीशमीरे सुताम्रपर्णी जलराशियोगे निबाध्यसेतुं विशिखैरसंखे श्रीरामचन्द्र अमर कुलदेये महाभारत पोरे नी पडितिरुपाय அந்த நினைவை நீ மீண்டு கொண்டு வா அப்படின்னு எனக்கு அமரபாபா சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த மகாபாரத போரில் தங்களுடைய உறவினர்களையே கொன்றதால் அதற்கு ஏற்பட்ட அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள பாண்டவர்கள் காசிக்கு புனித யாத்திரை சென்றார்கள். ஆனால் சிவபெருமான் கைலாயம் சென்றிருப்பதை அறிந்த பாண்டவர்கள் காசியிலிருந்து கைலாயம் நோக்கி பிரயாணம் செய்ய அங்கே தொடங்கிவிட்டார்கள். அமர குழந்தையே பார், எவ்வளவெல்லாம் எனக்கு பக்தியில மகிமை பாடுகின்றார்கள், லிங்கத்தை கட்டுகின்றார்கள். பார், உனக்கு சங்கமுகத்தில் அழகான விஷயத்தை சொல்லி எந்த உலகத்திற்கு உன்னை அனுப்பப் போகின்றேன். அமர உலகத்திற்கு, 21 பிறவிக்கு உண்டான அமர உலகத்திற்கு நான் உனக்கு மேற்கொள்ள வைக்கின்றேன் இந்த சங்கமுகத்தில். இதுபோல அங்க வந்து விடுகின்றார்கள். ஹரித்துவார் வழியாக இமயத்தை அடைந்த பொழுது தொலைவில் சிவபெருமானை அவர்கள் கண்டார்கள் பாண்டவர்கள். ஆனால் சிவபெருமான் அங்கிருந்து மறைந்துவிட்டார். அந்த இடம் தற்பொழுது குப்த காசிய என்ற பெயரில் வழங்கி விடுகின்றார்கள். சிவபெருமானை தரிசிக்காமல் திரும்புவதில்லை என்ற உறுதியுடன் பாண்டவர்கள் அந்த குப்த காசியிலிருந்து இமாலய பள்ளத்தாக்கில் இருக்கும் கௌரிகுண்ட் என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் சிவபெருமானை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். நகுலனும் சரி சகாதேவனும் சரி ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஆண் காட்டெருமையை அங்கே கண்டார்கள். பீமன் தன்னுடைய கதாயுதத்தை கொண்டு அந்த காட்டெருமையை தாக்க முயன்றார். ஆனால் அது சாதுரியமாக பீமனுடைய பிடியிலிருந்து தப்பித்து விட்டது. ஆனால் பீமனுடைய
அந்த கதாயுதம் அதனுடைய முகத்தில் தாக்கியது. அந்த காட்டெருமை தன்னுடைய முகத்தை நிலத்திலிருந்து பிளவு ஒன்றில் மறைத்து கொண்டது. பீமன் அதனுடைய வாலை பிடித்து இழுத்து விட்டான். அப்பொழுது நிலத்திலிருந்த அந்த பிளவு நேபாள வரை நீண்டு சென்று விட்டது. அதனால்தான் அந்த இடம் இப்பொழுது நேபாளில் தோலேஸ்வரர் என்ற மகாதேவ் என்று அங்கு வழங்குகின்றார்கள். அந்த காட்டெருமையுடைய உடற்பகுதி கேதார்நாத்தில் இருந்து அந்த காட்டெருமையுடைய உடற்பகுதி ஒரு அழகான ஜோதிர்லிங்கம் உருவானது. பார் என்னுடைய அமர குழந்தையை எப்படியெல்லாம் அங்கே ஜோதிர்லிங்கம் உருவானது, பக்தர்கள் கொண்டாடுகின்றார்கள் அங்கே. அதனுடைய ஒளியிலிருந்து சிவபெருமான் பாண்டவர்களுக்கு காட்சியளித்து அவர்களுடைய பாவத்தை போக்கினார் அப்படின்னு நம்புகின்றார்கள். அங்கே பூஜை செய்கின்றார்கள். அந்த முக்கோண வடிவம் ஜோதிர்லிங்கம் கேதார்நாத்தினுடைய கோயிலின் கருவறையில் இந்த அளவு இருக்கிறது. பூஜை செய்கின்றார்கள். அந்த கோயிலை சுற்றி பாண்டவர்களுடைய பல அடையாளங்கள் அங்கே இருக்கின்றது. பாண்டு கேஸ்வரின் இடத்தில் ராஜா பாண்டு உயிர் நீத்தார் அப்படின்று இங்கிருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் மக்கள் பாண்டவ நிருத்தியம் என்ற நடனத்தை ஆடுகின்றார்கள். அங்கே பாண்டவர்கள்தான் சொர்க்கத்திற்கு சென்ற இடமான சொர்க்க ரோகிணி என்ற மலையுச்சி அந்த பத்ரிநாத்திற்கு சற்று அழகான தொலைவில் இருக்கின்றது. பார் குழந்தைய, நான் எந்த உலகத்திற்கு உன்னை கூப்பிட்டு கொண்டு போகிறேன், சொர்க்கத்திற்கு. அவர்கள் என்னென்ன அங்கு செய்திருக்கின்றார்கள் பார். பீமன் காட்டெருமை உருவத்திலிருந்து சிவபெருமானோடு சண்டையிட்ட பொழுது சண்டையினுடைய முடிவில் காட்சியளித்த சிவபெருமனுக்கு பீமன் நெய்யால் அபிஷேகம் செய்தான். அதனுடைய நினைவாகத்தான் இன்றும் சரி கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிர்லிங்கத்திற்கு நெய்யால் இன்றும் சரி அபிஷேகம் செய்கின்றார்கள். அங்கே நீரும் சரி வில்வம் சரி வழிபாட்டிற்கு பயன்படுத்தி லிங்கத்திற்கு பூஜை செய்கின்றார்கள். இதுபோல எனக்கு அமரபாபா அது எப்படி உருவானது, அந்த 12 ஜோதிர்லிங்களில் அந்த இயற்கையினுடைய எழில் சூழ்ந்த அந்த அழகுமிக்க தலம் கேதார்நாத் அப்படின்று அழகாக அதனுடைய வரலாற்றை பற்றி எனக்கு புரிய வைத்து விட்டார். இதுபோல எனக்கு அந்த மந்தாக்கினி நதிக்கு வலப்புறத்தில் அழகாக அந்த அமைந்துள்ள இந்த தலத்தை பற்றி 3 மலைகளால் சூழ்ந்து கண்கொள்ள காட்சியாக இந்த இமயமலை தொடரில் அழகாக அந்த மந்தாக்கினி நதி உற்பத்தியாகி ஓடி வந்தும் இங்குள்ள கேதேஸ்வரர் பத்ரிநாதர் நாராயணரை பக்தி சிரத்தியுடன் வழிபடுவதற்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த துன்பங்கள் விலகி போகும், அவர்களுடைய மனோ ஆசைகள் பூர்த்தியாகும் என்று பக்தியில் சொல்லப்பட்டு அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்கின்றார்கள். அமர குழந்தையே பார், என்னென்ன காட்சிகள் அங்கே இருக்கிறது பார். இந்த யாத்திரையின் பொழுது மரணம் வருவதற்கு மோட்சம் நிச்சயம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். நான் உனக்கு முக்தி என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்ன, ஜீவன் முக்தி என்றால் என்ன, அமர உலகம் என்றால் என்ன, பரந்தாமம் என்றால் என்ன அப்படின்ட்டு முழுமையான விளக்கத்தை உனக்கு சொல்லிவிட்டேன். இதுபோல அங்கே எப்படியெல்லாம் அங்கே அந்த கோயில் கட்டப்பட்டது அதனுடைய வரலாறை பற்றி உனக்கு நான் முழுமையாக சொல்லி புரிய வைத்து விட்டேன். இதுபோல எனக்கு அழகாக எனக்கு அந்த வரலாற்றை பற்றி அமரபாபா தெளிவாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். இதுபோல அங்கே நிறைய ஜெகத்குரு
ஆதி சங்கராச்சாரியார் பகவானுடன் ஒன்றாக கலந்து விட்டார் என்று நம்பிவிடுகின்றார்கள். அங்கே கேதாரிநாத்திற்கு விஜயம் செய்யும் அந்த யாத்ரீகர்கள் மிகவும் சரி அவசியமாக அந்த நேபாளத்தில் உள்ள பசுபதிநாத் மூலவரையும் சென்று தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். ஏனென்றால் பரமனுடைய தலைப்பாகம் பசுபதிநாத் என்றும் அதனுடைய பாதப்பகுதி கேதார்நாத் என்று கூறப்பட்டு அங்கு லிங்கத்திற்கு பூஜை செய்கின்றார்கள். பார்த்தாயா, விதவிதமான பூஜைகள் அங்கு நடக்கின்றது கேதார்நாத்தில். அதனால்தான் முன்பு ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்த நர், அதன் கூடவே நாராயண் என்ற இந்து ரிஷிகளுடைய வேண்டுகோளின் பெயரில் மக்களுடைய நன்மைக்காக பகவான் அந்த இடத்தில் நிரந்தரமாகிவிட்டார் என்று புராண கதைகள், இதிகாசங்கள் இதுபோல நிறைய மக்கள் நம்பப்பட்டு அந்த கோயிலுக்கு பூஜை செய்கின்றார்கள். புரிந்ததா என்னுடைய அமர குழந்தையே? உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பக்தியில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? நான் உனக்கு இந்த ராஜயோகத்தின் மூலமாக உன்னை படிக்க வைத்து 21 பிறவிக்கு அமர உலகத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றேன். யார் ஒருவர் இறைவனடியில் தன்னுடைய மனம் தன்னுடைய புத்தியை அர்ப்பணித்து அவர் வழி நடக்கின்றார்களோ அவருடைய அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும். துன்பம் நீங்கிவிட்டு சுகமடைவார் என்னுடைய அடையாளமாகத்தான் இந்த கேதார்நாத் என்ற பெயரில் இறைவன் அங்கே மகிழ்ச்சி உறுகின்றார், சிறப்பிக்கப்படுகின்றார் அப்படின்று அழகான எனக்கு அந்த கேதார்நாத் எப்படி உருவானது அப்படின்று அழகாக எனக்கு வரலாற்றை புரிய வைத்து அமரபாபா அமரக்கதை சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு மீண்டும் சகாஷ் கொடுத்து விட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் சகாஷ் கொடுத்து விட்டு அமரபாபா அமர குழந்தையே நாளைக்கு வேறொரு ஜோதிலிங்கத்தை பற்றி உனக்கு சொல்லி புரிய வைக்கின்றேன். அந்த பசுமையான நினைவோடு எனக்கு அமரபாபா என்ற வரணத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து மறந்துவிட்டார். நான் மெதுமெதுவாக என்னுடைய பௌதிக உடலை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு விட்டேன். இன்றைய நாள் முழுவதும் அந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த கேதார்நாத் எப்படி உருவானது அப்படின்ற சிந்தனையில் இருந்து கொண்டிருக்க போகின்றேன். ஓம் சாந்தி.